அவரோட தாய்மொழி தமிழா தெலுங்கானா? தப்ரப்பால். என்ன அவங்க அம்மா என்ன பண்றாங்க? அவங்க அம்மா அந்த மட்டை தோப்புல போய் மட்டை எடுத்து வந்து எல்லாம் கலந்துருக்க. இவங்க தெருவு மட்டும் தலையும் இந்த ரெண்டு தெருவும் அவங்க தெருவு. அப்பா எல்லாம் என்ன வேலை செய்யும்? விவசாயம். அப்பா பேர் என்னன்னா? பிள்ளையார். நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனியின் பூர்வீக ஊரையும் வீட்டையும் தேடிதான் இந்த பயணம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே இருக்கும் சேத்தூர் தான் அவரது பூர்வீக ஊர். அவரது கல்லூரி காலம் வரை அவர் சேத்தூரில்தான் இருந்திருக்கிறார். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்த பின்னர் சட்டப்படிப்பும் முடித்திருக்கிறார் சமுத்திரக்கனி. 1973 பிறந்த சமுத்திரக்கனிக்கு தற்போது 50 வயதாகிறது. அதன்பின் இயக்குனர் கே பாலச்சந்திரிடம் பல ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். பாலச்சந்திரின் இயக்கத்தில் உருவான பார்த்தாலே பரவசம் திரைப்படம், அன்னி சீரியல் போன்றவற்றிலெல்லாம் சமுத்திரக்கனி உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். பருத்தி வீரன் திரைப்படத்தில் அமீரிடமும் உதவி இயக்குநராக இருந்திருக்கிறார். இதுதான் சமுத்திரக்கனி பிறந்து வளர்ந்த சேத்தூர் பகுதி. 2003 வெளியான உன்னை சரணடைந்தேன் திரைப்படம்தான் இவர் இயக்கிய முதல் படம். அதன்பின் விஜயகாந்தை பிடித்து நிறைஞ்ச மனசு என்ற திரைப்படத்தை இயக்கினார். 2 படமும் சரியாக போகவில்லை. அதன்பின் தெலுங்குக்கு போய்விட்டார். அதன்பின் இவர் இயக்கிய நாடோடிகள் மற்றும் அப்பா ஆகிய 2 படங்களும் வெற்றி படங்களாக அமைந்தன. நல்ல வியாபார நுணுக்கத்தை அறிந்த இவர் தமிழில் இவர் இயக்கத்தில் வெற்றி பெறும் படங்களை கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என புத்திசாலித்தனத்துடன் பிற மொழிகளிலும் ரீமேக் செய்து சம்பாதிக்கிறார். இயக்கத்தை விட நடிப்பில் கவனம் செலுத்தும் சமுத்திரக்கனி ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார். கடந்த ஆண்டு வரை தமிழை விட தெலுங்கில் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தார். இயக்கம் மற்றும் நடிப்பை தவிர டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் பாடகராகவும் பரிணமித்தவர் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி பிறந்து வளர்ந்த வீடு இதுதான். சமுத்திரக்கனியின் தாயார் இவர்தான். இவர் பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார். சமுத்திரக்கனி தன்னை யாருக்கும் பேட்டி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் பேட்டி கொடுக்கவில்லை என்று கூறினார். தனது மனைவி, மகன், மகளுடன் சமுத்திரக்கனி இருக்கும் புகைப்படங்கள் இவை. தன்னுடைய அக்கா மகளையே மணந்து கொண்டார் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி பற்றி இதுவரை வெளிவராத பல்வேறு தகவல்களை அவரது உறவினரும் ஊர்க்காரர்களும் கூறுகிறார்கள். கேளுங்கள். ஓடங்கள் நாடகத்துல வந்து ஒரு நகைச்சுவை நடிகரா, அதாவது எங்களெல்லாம் மிஞ்சி அதிகமான ஒரு நல்ல பாட்டு எடுத்து நடித்தோம். நகைச்சுவை சப்போர்ட் பண்ணி அப்போ வந்து 10 or 11 படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. சின்ன வயசுல இருந்தே பத்து வயசுல ஆசை, அதான் இயற்கையா வந்தது. அதெல்லாம் அவங்க அப்பா எல்லாம் என்ன வேலை செய்ய? விவசாயம். அப்பா பேர் என்னன்னா? பிள்ளையார். அவங்க அப்பா பேரு பிள்ளையார், அம்மா பேரு காமல் அம்மாள். ஓ, பிள்ளையார் பேரு பிள்ளையார். பிள்ளையார். அவங்க கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? அவன் தம்பி வந்து நச்சாரசாமி. பிள்ளையார் ஜமுத்திரக்கனி கூட பிறந்ததுக்கு கீழே கூட பிறந்தவங்க. தங்கச்சி ஒன்று, அண்ணாச்சி ஒன்று, இன்னொரு அக்கா ஒன்று. ஒரு தங்கச்சி, இவர் ஒரு ஆள், அவன் அண்ணாச்சி ஒரு ஆள், அண்ணா ஒருத்தர், அண்ணன் ஒரு ஆள். அவர் என்ன பண்றாருன்னா? விவசாயம். விவசாயம் இங்க எல்லாம் அங்கேதான் இருக்காங்க. எல்லாம் விவசாய குடும்பம் தான். சரிங்கண்ணா. அவங்க அப்பாவும் விவசாயம் தான் பண்ணாரு? விவசாயம் தான் பண்ணாரு. அவர் இறந்து எங்க பெரியப்பா இறந்து நினைக்கிற 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஓ, அவங்க எல்லாமே இங்கே தான். இங்கே தான் எல்லாம் புரிவிங்கதான். சரி, நிலம்லாம் அங்கே இருக்கு. உங்களுக்கு வயசு இந்த ஊர்லயே யாருக்கு விளையாட்டாலும் அவங்களுக்கு விளையும். ஓ, 3 போகம் எடுப்பாங்க எங்களுக்கு தெரிய. நெல் 3 போகம் 2 போகம் நெல் எடுத்து 1 போகம் கேப்பு எடுப்பாங்க எங்களுக்கு தெரிய. மாடுகள் 50 மாடு இருந்துச்சு, 2 ஜோடு மாட்டு வண்டி இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய குடும்பம் எங்கள் ஊரில், ஒரு பெரிய விவசாய குடும்பம். ஓ, இல்லை, நான் ஒரு பேரே வந்து சமுத்திரக்கனி தான். சமுத்திரக்கனி தான். இங்கே சின்ன வயசில் அந்த பேர் தான் வச்சாங்க. சின்ன பேரும் பிறந்ததுல சமுத்திரக்கனி. வித்தியாசமாக இருக்குது பேர். எப்படி அந்த மாதிரி பேர் வச்சாங்க? அது இங்கே வைப்பாங்களா? அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சமுத்திரக்கனிக்கு பேர் ரொம்ப இருக்குது. பேர் ரொம்ப இருக்குது. ரொம்ப இருக்குது. ஓ, இங்கே வந்து பிரபலம் அந்த இந்த ஊரில் பிரபலம். சமுத்திரக்கனி, சமுத்திரங்கிறது வந்து ஒரு கடல். ஆமாம் ஆமாம். சமுத்திரங்கிறது கடல்.
கடல்கனி, தமிழ்ல கடல்கனின்னு சொல்லுவாங்க, சமுத்திரக்கனி வச்சுக்கலாம், மாங்கனி வச்சுக்காங்க, மலைக்கனி வைக்காங்க, அந்த மாதிரி சமுத்திரக்கனி மலைக்கனின்லாம் வச்சிருக்க பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கு. அவரோட தாய்மொழி தமிழா தெலுங்கா? பிறப்பால் தெலுங்கு, வளப்பால் தமிழர். எப்படி நான் புரியல, அதாவது எங்களுக்கு இந்த பூர்வீகம் வந்து எங்கள் தெலுங்கருக்கு வந்து எல்லாமே ஆந்திரா தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், தெலுங்கர்களுக்கு வந்து எல்லாமே ஆந்திரா. ஆனால் தமிழில் தமிழ் தான் இங்கேருந்து எத்தனை தலைமுறைகள் ஆச்சு அதெல்லாம் தெரியாது, தெரியாது பூர்வீகம்லாம் தெரியாது. சரிங்க சரிங்க. ஆனால் அது தாய்மொழி, தாய்மொழி வந்து தெலுங்கு தான். தெலுங்கு நடப்பு பேசுறது எழுதுறது எல்லாமே தமிழ். தமிழ் தமிழ் அப்படின்னா வேற என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்களாம் இருக்கு. ரெண்டு, ஒரு பசங்க இருக்கலாம், ஒரு பொண்ணு இருக்கு. ரெண்டு பையன், ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே ஓகே. கல்யாணம்லாம் இங்கே நடிக்க போகிறது முன்னாடி? நடிக்க போது இந்த ராஜபாளையத்தில் தேவர் பசும தேவர் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம். இங்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா மகதை கூட பிறந்த அக்கா மகதை. ஓ, எங்களுக்கு அவளுக்கு ஒரே குழந்தை, தலைக்கா விட ஐயா. ஓஹோ. கோயில்பட்டி பக்கத்தில் ஜம்திரக்கு நாடக, இது நாடகங்கள் படம் எடுத்தோம் இல்லையா, அதில் ஆடுங்கடா மச்சம் ஆடுங்கடாங்க பாட்டு அந்த கோயில் வச்சு தான் எடுத்தது. ஓஹோ. அது எங்கள் குலதெய்வம் கோயில். அந்த பாட்டு சாமி பேர் என்னன்னா? தலைக்கா விட ஐயனார், புருடகலா பொற்கொடி சமயத தலைக்கா விட ஐயனார். சரி சரி சரி. அண்ணா உங்கள் பேர்? பிள்ளையார். அண்ணா நம்ம சமுத்திரக்கனி பற்றி சொல்லுங்களா, உங்கள் ஊர் தானே அவர்? நம்ம ஊர் தான். அவரை பற்றி சொல்லுங்கள். குடும்பம் ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலியாக, அம்மாலாம் இன்னும் கொஞ்சம் மட்டைக்கு போய் தான் இன்னும். அவங்க வந்து தெலுங்கு பேசுவாங்களா? தெலுங்கு, தெலுங்கு தெலுங்கு பேசுவாங்க. நல்ல டைப், நல்லா கஷ்டப்பட்ட பையன், முன்னேற்றம். நீங்களாக உழைச்சி நீங்களாக முன்னுக்கு வரணும், யார் உதவி எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. நல்ல டைப். இந்த ஊரே ஃபுல்லாக தெலுங்கு தானா இந்த ஊரில் இருக்கிறவங்க? இல்லை, இந்த இதுக்கு இங்கிட்ட எல்லாமே அவங்க தான், எல்லாம் கலந்துருக்கேன். இவங்க தெருவு மட்டும் தலையன், இந்த ரெண்டு தெருவும் அவங்க தெருவு. தெலுங்கு பேசுகிறோம். மற்ற தெலுங்கு பேசுகிறாங்க. நாயுடுன்னு சொல்லுவாங்களா? தான். ஆமாம் ஆமாம், நாய்க்கர் 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 நாயுடு. நாயுடு வந்து இவங்க வந்து என்ன உப்பு நாய்க்கர் என்னமோ சொல்லுவாங்க. ஓஹோ. அன்றைய வடு தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க. ஆனால் தெலுங்கு பேசுவாங்க, உப்பு நாய்க்கர்னு. ஆமாம் ஆமாம், உப்பு உப்புக்காரன். வியாபாரம் பண்ணுவாங்களா? வியாபாரம் எல்லாம் இப்போ தான் வியாபாரமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் அந்த தலைக்கு விறகு சமக்கு காட்டுக்கு, மலங்காட்டில் போய் விறகு சமக்கு. ஓ, அவங்க அம்மாலாம் என்ன மட்டைக்கிட்டா போகும், என்ன மட்டைக்கிட்டா போகுது அவங்க. என்ன அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க அம்மா அந்த மட்டை தோப்பில் போய் மட்டை எடுத்துகிட்டு வந்து, மட்டை எடுத்துகிட்டு வந்து கிரயத்துக்கு போட்டு. ஓஹோ. மட்டை முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட தேங்காய் தோப்பில், தேங்காய் தோப்பில் மட்டை எடுத்துகிட்டு வந்து விற்பாங்களா? ஆமாம், விற்பாங்க கடையில். தான் செய்கிறாங்களா இப்போ வந்து? அப்புறம் இப்போ வந்து வயசாகி போச்சு, உடம்பு தெரியும். கடையில் விற்பாங்க, எடுத்து வந்து கடையில் போடுவாங்க. ஆமாம், கடையில் போட்டு அதை காசு வாங்கி. நல்ல உழைப்பாளி அவங்க அம்மா, எல்லாருமே நல்ல உழைப்பாளி, நல்ல டைப், நல்ல குடும்பங்க. என்ன ஒரு தங்கச்சியெல்லாம் இன்னும் பாவடை கடைகிட்ட வேலைக்கு போகுது. இன்னும் வேலைக்கு போகிற? இன்னும் வேலைக்கிட்ட போகுது. அவள் மச்சின மாதிரி ஒருத்தன் அரிசி வியாபாரம் பார்த்து, கவரிங் வியாபாரம்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காப்புல. சரிங்கண்ணா. ஏதாவது ரொம்ப கஷ்டம்னா அவர் ஒரு உதவி பண்ணுவார். ஆனால் உங்கள் உழைப்பு வச்சு தான் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்லாம் எங்களையெல்லாம் ஒன்று இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, பையனுக்கு அவர் தங்கச்சி மாப்பிள்ளைய கூட ஒரு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லி அதெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் விட்டாப்புல. அவங்க தங்கச்சி பொண்ணும் நல்லா ஒரு டிகிரி வரைக்கும் முடித்து நல்லா இது பண்ணியிருக்காப்புல. நல்ல ஃபேமிலி, நல்ல டைப். ஏதோ கஷ்டப்பட்டு வந்தார். அவங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா? கூட பிறந்தவங்க அவர் எத்தனை? ஒரு ஒரு பையன் தானே? மறுபடியும் சொல்லுங்கம்மா. அவங்க அப்பா லட்சுமா, அது மட்டும் சொல்லுங்கம்மா. சரி சரி. ஆ, நீ சொல்லுங்கம்மா, உங்கள் பேருமா? நீங்கள் சொல்லுங்கள் அவரை பற்றி. தெரியாது அவ்வளோவா? தெரியாது சொல்லுங்கள். தெரியாதுல்ல. நீ அவன் அம்மா எப்படி? ஆ, சொல்லுங்கள். இவருக்கு அந்த விவசாயம் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக படிப்பு முடியாம அங்கே போயிட்டார். ஆனால் நல்ல வசதி இங்கே, நிறைய நிலம் இருக்கு, படுகர தோப்பு எல்லாமே இருக்கு. அவங்க அப்பா வந்து நல்லா என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு? அவங்க அப்பா வண்டி மாடு, வண்டி மாடு ஓட்டுவாரா? மாட்டு வண்டி. ஆமாம், மாட்டு வண்டி. நல்லா அவங்களும் நல்ல விவசாயத்தில் போடணுங்க. மாட்டு வண்டியும் ஓட்டுவார், விவசாயமும் பார்த்துக்குவாரா? ஆமாம், அவங்களுக்கு சொந்த வேலைக்கு ஆள் வேணும்ல, ஆள் போடாமல் அவரே சொந்தமாக பார்த்துருக்காரு. ஓ, சரிங்கம்மா, சரி, நன்றி. எல்லாரோடய நல்லா பழகுவார். எல்லாரு கூடயுமே நல்லா, சின்ன பிள்ளைகளாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே இருப்போம். அதனால் நீங்கள் நல்லா இங்கே எத்தனை வயசு வரைக்கும் இருந்திருப்பார் ஊரில்? இங்கே ஒரு 10-18 வயசு வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் படிக்க போயிட்டார். அவள் தங்கச்சி எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டுங்க. அவர் கூட அவரோட அம்மா வயிற்றில் ரெண்டு பேர் தான், அவரும் அவங்க தங்கச்சி மட்டும்தான் இல்லையா? இன்னொரு மனைவிக்கு நிறையா இருக்காங்க.
சரிங்கம்மா. ஆனால் எல்லாத்தையும் ஆசுபாசமாக நல்லா தான் இருப்பார். அடிக்கடி ஊருக்கு வருவாரா? அவங்க அம்மா எதுவும் இங்கே ஒரு பன்சனு இதுகளுக்குன்னா வருவார். ஆனால் வந்தாலும் தங்கலாம் முடியாது. வந்து உடனே போயிடுவாரா? இந்த இப்போ கூட போகணும். இப்போ பத்து நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே வந்திருந்தார். வந்திருந்தார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருந்தார். முத நாள் வந்து மறுநாள் போயிட்டார். ஓ சரி. அவ்வளோதான், அவ்வளோ ஒரு நாள் தான் இருக்க முடியும். எதுவும் பன்சனு இதுனால்தான் வருது. சரிம்மா சரிம்மா. அவர் படம்லாம் என்ன படம் உங்களுக்கு பிடிக்குமா? படம் பார்த்துருக்கீங்களா? அவர் படம்லாம் பார்ப்பீங்களா? அவர் படம்லாம் எல்லாம் குடும்ப படமாக தான் ஓடும் பார்ப்போம். இப்போ அவர் சமுத்திரகனி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு. அவங்க அங்கேயும் மெட்ராஸ்ல இருக்காங்க. அங்கே மெட்ராஸ்ல இங்கே தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அக்கா மகளை தான் கட்டியிருக்கு. இந்த மூத்த சம்சாரம் சொல்றோம்ல, அவங்க மகளை தான் சமுத்திரகனி கட்டியிருக்கு. ஓஹோஹோ சரிங்கம்மா சரி. கட்டியிருக்கு சமுத்திரகனிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அவங்க பேர் தெரியுமா? சமுத்திரகனி பசங்க பேர். அவங்க பேர்லாம் தெரியும். தெரியல. சரிம்மா சரி. அவங்க இங்கே பெரும்பாலும் இங்கே வர்றது இல்லைல்ல, அங்கேயே தானே இருக்காங்க. சரிம்மா நன்றிம்மா. சும்மா அவங்க அண்ணா உங்கள் பேர் வீரமணி. நம்ம நடிகர் சமுத்திரகனி இருக்கார் இல்லையா? நடிகர் சமுத்திரகனி இருக்கார் இல்லையா? ஆமாம். அவரோட சொந்தக்காரர் நீங்கள்? சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா உங்களுக்கு அவர் சித்தப்பா வேணுமா? சூப்பர் சூப்பர். சமுத்திரகனி குடும்பத்தாருக்கு சொந்தமான வயல்வெளிகளை நோக்கி தான் இந்த பயணம். சமுத்திரகனியின் தந்தைக்கு இரண்டு மனைவிகளாம். முதல் மனைவியின் தங்கையையே இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டாராம். சமுத்திரகனி இரண்டாவது மனைவியின் பிள்ளையாம். சமுத்திரகனிக்கு அவரது தாய் வயிற்றில் பிறந்த ஒரு சகோதரியும் இருக்கிறாராம். சமுத்திரகனியின் தந்தையின் முதல் மனைவிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மழை வளமும் மண் வளமும் மிகுந்த இந்த பகுதியில் சமுத்திரகனி குடும்பத்தாருக்கு சொந்தமாக பல ஏக்கர் நிலம் இருக்கிறதாம். சமுத்திரகனி தன்னுடைய படங்களில் விவசாயத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இங்கே வந்து பார்த்த பின்பு புரிகிறது. இந்த நெல் வயல்கள் சமுத்திரகனி குடும்பத்தாருக்கு சொந்தமானதாம். இந்த விளைநிலங்களில் வருடா வருடம் முப்போகம் நெல் விளைகிறது என்று அவ்வூர்காரர்கள் சொல்கிறார்கள். சமுத்திரகனியின் அண்ணன் தான் இங்கே நெல் பயிரிட்டு வருகிறாராம். இந்த அண்ணன் சமுத்திரகனியின் தாய் வயிற்றில் பிறந்தவர் அல்ல, சமுத்திரகனியின் தந்தையின் முதல் மனைவியின் மகனாவார். அவர்களது வயல்வெளியில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் நன்றாக இருக்கிறது, பார்த்தீர்களா? திருப்பதி. இதுதான் சமுத்திரகனியோட நிலமா? வயக்காடு. இதுதான். எத்தனை ஏக்கர் இருக்கும்? நிறைய இருக்கு இல்ல? இது வந்து அவங்க அண்ணா பாத்துக்கிறாரா? அண்ணா பாக்கல. அண்ணா இங்கதான் இருப்பாரு. அவங்க ஷெட் இது, பம்ப் செட் இல்லையா? பம்ப் செட். சரி வாங்க வாங்க. நீங்க அவருக்கு அந்த ஊர் அவர் ஊருக்கார் இல்லையா? சேர்ந்து வரலாம். நீங்களும் வந்து வேலை செய்வீங்களா? பக்கத்து வீடு தான். பக்கத்து வீடு தான். நீங்க வந்து எங்க வந்து வேலை செய்வீங்களா? வேலை செய்ய முடியாது. கனமான கனம் விட்டுருவோம். என்ன மாடு கிடை போட்டுருவோம். மாடு கிடை உரம் உரம் போடுவீங்களா? வந்து மாடு அமைதி உரம் போட்டுருக்கோம்.